நண்பர்களே வணக்கம். பக்தர் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ ரமணர்கிட்ட போய் கேட்டாரு, சாமி சர்வ வாசுதேவமயன்னு சொல்றாங்களே, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வாசுதேவனா பார்த்து பழகிறது நல்ல அனுஷ்டானம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவான் வந்து, நீ சர்வம் சர்வம்னு போட்டு குழப்பிக்காத, அந்த சர்வத்துல தானே நீனு இருக்கிற, அதனால முதல்ல உன்னை நீயே வாசுதேவனா பார்த்துக்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானா வாசுதேவமா ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உலகம் முழுசும் பச்சையா பார்க்கணும்னா நீ எல்லாத்துக்கும் பச்சை பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளா ஒரு பச்சை கலர் கண்ணாடியை மாட்டிக்கிட்டா போதும். அதே மாதிரி நாம நடக்கிற இடமெல்லாம் மெத்த விரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம காலுக்கு ரெண்டு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மெத்த மாதிரி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம தெருவில் நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க. எயித்தாப்பில் ஒரு ஃப்ரெண்டு வராரு, எங்கே போறீங்கன்னு கேட்டால் அவர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு சொல்கிறாரு. நம்மளும் விடாமல் எந்த ஊருக்கு பஸ்ஸு பிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பஸ் பிடிக்கிறதுக்கு இல்லை, என்ன தேடி தான் போகிறேன், நாங்கள் இருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க, அதனால என்னன்னு சொல்லி என்னை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னாக்க நாம் என்ன நினைப்போம் அவரை பற்றி, சரிதான் அவருக்கு இன்னும் ஆய போச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். இப்படித்தான் நம்ம வந்து இறைவனை பரம்பொருளை தேடி அலையிறதும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காண்பவன் இருக்கான் பாருங்க, இந்த காண்பவன் அப்படிங்கிறது தன்மை, அதாவது சப்ஜெக்ட், காணப்படும் பொருள்ங்கிறது அது வந்து முன்னிலை பொருள், ஆப்ஜெக்ட். பரம்பொருள் வந்து எப்பவுமே முன்னிலை பொருளாக வரதே கிடையாது. பரம்பொருளை பார்த்தேங்கிறது நான் வந்து என்னை பார்க்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கேன், அங்கே போய் என்னை தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து மலையை பார்க்கலாம், கடலை பார்க்கலாம், ஆகாசத்தை பார்க்கலாம், ஆனால் பரம்பொருளை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கப்பட்டால் அது வந்து பரம்பொருளே கிடையாது. காணப்படுற பொருளை விட காண்பவன் தான் உசந்தமே. அதனால நாம் பரம்பொருளை பார்த்தோம்னா நாம் பரம்பொருளோட உசந்தவன் அர்த்தம். பரம்பொருள் எப்பவுமே காணப்படுற பொருளாக வரதே கிடையாது, காண்பவன் தான் பரம்பொருள். சப்ஜெக்ட் தன்மை நிலையிலேயே பரம்பொருள் இருக்குது. இதுவே வந்து ஆப்ஜெக்ட் தன்மை பொருள் அப்படிங்கிறது நான். நான்கிறது வந்து தன்மை நிலை, அது வந்து அப்படிங்கிறது படர்க்கை. நீங்கிறது முன்னிலை பொருள். அதனால மொத்தத்தில் நான்கிறது வந்து தன்மை பொருளாக இருக்குது. நீ அது அப்படிங்கிறதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை, அது வந்து ஆப்ஜெக்ட், முன்னிலை பொருளாக இருக்குது. பரம்பொருள் வந்து ஒரு நாளும் முன்னிலை பொருளாக வரதே கிடையாது. நான் தான் இங்கே வந்து தன்மை நிலை, நான் தான் இங்கே வந்து பரம்பொருள். எதிரே இருந்து அறியக்கூடியது முன்னிலை பொருள். அந்த முன்னிலை பொருளாக நம்ம பரம்பொருளை நினைச்சோம்னா அது வந்து இப்போ நான் என்ன தேடி தெரு தெருவாக அலையிற மாதிரி தான். பரம்பொருள் வந்து ஒரு நாளும் முன்னிலை பொருள், ஆப்ஜெக்டாக வரதே கிடையாது. அது எப்பவுமே ஒரு தன்மை பொருள், சப்ஜெக்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த தன்மை நிலையில் இருக்கிற அந்த பரம்பொருள் எப்படி இருக்குது? இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே தன்மை நிலை இருக்குது. எல்லாருமே தன்னை நான்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான்கிறது வந்து இறைவனையும் பரம்பொருளாகவும் இருக்கிற பட்சத்தில் அது ஏன் தன்னை மறந்து இருக்குது? ஏன் அது தன்னை அற்பமான நானாக வச்சுக்குது? எல்லா நான்களுமே இறைவனுங்கிற பட்சத்தில், எல்லா நான்களுமே பரம்பொருள் ஆகிற பட்சத்தில் ஏன் இந்த அறியாமல் இருக்குது? யாருக்கு இந்த அறியாமல் இருக்குது? பரம்பொருளுக்கே அறியாமையா அப்படிங்கிற கேள்வி வருது. பரம்பொருள்ங்கிறது ஒரு அறிவுச்சுடர். அறிவுச்சுடரான பரம்பொருளுக்கு அறியாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கையில் யாருக்கு தான் இந்த அறியாமை ஏற்பட்டிருக்கு? அறியாமை இருக்கிறது யாரு, பரம்பொருளா இல்லை வேற யாராச்சுமா? ஒரு ரயில் பயணி கதை சொல்கிறேன் பாருங்க. அதாவது ரயில் பெட்டியில் வந்து ஒரு நீண்ட இருக்கை இருக்குது. அந்த அது அன்ரிசர்வ்ட் பெட்டி. அதில் வந்து ஒருத்தர் யார் மற்றவங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலை நீட்டி படுத்துருக்கிறாரு.
ஆனா அடுத்தாப்புல வந்து ஸ்டேஷன்ல ஏறுறவங்க உட்கார இடம் கேட்டு அவரை எழுப்புறதுக்கு பாக்குறாங்க. அவர் எந்திக்கிறதே தெரியல, ஏன்னா அவர் உண்மையில தூங்கல, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் யாருக்கும் அந்தால கட்டாயப்படுத்தி எழுப்புறதுக்கு தைரியம் இல்ல. ஆனா ஒருத்தர் மட்டும் போய் அந்த தூங்குற ஆளுகிட்ட போய் அந்த ஆசாமிக்கு நல்லா கேக்குற மாதிரி இப்படி பகல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு. கீழே வந்து அவர் சட்டையில இருந்து பணம் உழுந்து கிடக்கு, அது கூட தெரியாம தூங்குறாரு அப்படின்னாங்க. இப்ப அந்த தூங்குற மாதிரி நடிச்ச ஆள் வந்து அப்பதான் சட்டம் கிட்ட முடிச்ச மாதிரி இப்படி எழுந்திருச்சு, சீட்டு கடையில குனிஞ்சு பணத்தை தேடினாரு. அதுக்குள்ள மத்தவங்க கிடைச்ச இடத்துல போய் வசதியா உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இங்க பரம்பூரிலே தான் அறியாமல் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது விருப்பப்பட்டா எப்ப வேணாலும் முடிச்சுக்கும். இப்ப வந்து நம்ம அறியாம எப்படி வந்துச்சுன்னு போட்டு ரொம்ப கேட்டு குழப்பிக்க வேண்டாம். பரம்பூருக்கு அது எப்படி அறியாம வந்து வரப்போச்சுன்னு மத்தெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நாம தான் பரம்பொருள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. நானே பரம்பொருள், நீங்களே பரம்பொருள், இதுதான் உண்மை, நிச்சயமான உண்மை. இருக்கிறது மட்டும்தான், இருக்கிறது மட்டும்தான் பரம். பரம் மட்டும்தான் உயிர் பொருள், பரம் மட்டும்தான் உணர்வு பொருள். பரத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. எது இருக்குதோ அது பரம் மட்டும்தான். பரத்துக்கு அந்நியமான எதுவுமே கிடையாது. பரத்தை மறக்கக்கூடிய தன்மை எதுக்குமே கிடையாது. இப்ப ஒரு கைதி ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போலீஸ் ஊரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் கைதி ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டு வேற ட்ரெஸ்ல தப்பிச்சு போயிட்டான். அந்த கைதி ட்ரெஸ் போட்ட கேட்ட அது கேப்பாறு இல்லாம ரோட்ல கிடக்குது. இப்ப போலீஸ் அந்த உடையை மட்டும் கைப்பற்றினா திருப்தி அடைவாங்களா? அவங்களுக்கு அந்த உடையில இருந்த நபர் தான் முக்கியம். திரும்பவும் தேடுறாங்க. அப்ப வந்து அவன் இந்த பக்கம் சிவப்பு சட்டை போட்டுட்டு தப்பிச்சு போறான்னு சொல்லி தெரிஞ்சு அந்த சிவப்பு சட்டையை தேடி அலையறாங்க. இதை தெரிஞ்ச கைதி வந்து அந்த சிவப்பு சட்டையும் தூக்கி வீசிவிட்டு பச்சை சட்டையை போட்டுக்கிட்டு தப்பிச்சு போறான். இப்ப வெறும் சிவப்பு சட்டையை எடுத்துக்கிட்டா அவங்க திருப்தி ஆகிடுவாங்களா? கடைசியில அந்த பச்சை சட்டையோட சேர்த்து அந்த கைதியை ஒரு மாதிரியா அவங்க புடிச்சுட்டாங்க. இப்ப வெளியில தெரியறது ஜட பொருள், உள்ளார இருக்கிறது உயிர் பொருள். உயிர் பொருள் தான் உண்மையில இருக்குது. ஜடப்பொருள் வந்து வெறும் ஜடம் தான். உயிர் இல்லாம அதுக்குன்னு எந்த முக்கியத்துவமும் இல்லை. போலீஸ் வந்து பச்சை சட்டைய கைது பண்ணல, பச்சை சட்டை போட்டிருந்த கைதியை தான் கைது பண்றாங்க. இங்க எல்லா பொருளுமே பரம்பொருள் தான், உயிர் பொருள் தான். உயிர் பொருள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவே இருக்கிறது. வெளித்தோற்றம் எல்லாம் வெறும் ஜட அம்சம் தான். ஜட அம்சத்துக்கு எந்த முக்கியத்துவமே கிடையாது, அதுக்கு ஒரு இருப்பு நிலையே கிடையாது. உயிர் பொருள் இருக்கிறத வச்சுதான் ஜட பொருளும் ஒரு இருப்பு உள்ளதா கணக்கிடப்படுது. தப்பி ஓடின கைதிய சட்டையை பிடிச்சி நிறுத்தினாங்கன்னா போலீஸ் வந்து சட்டையை தேடி வரல, கைதி அந்த சட்டையை போட்டுக்கிட்டு தப்பிச்சதுனாலதான் அவனை அந்த சட்டையை பிடிச்சி நிறுத்துறாங்க. அவங்க நிறுத்தினது சட்டையே கிடையாது, சட்டைக்கு உள்ளார இருந்தவனை. இப்ப கீழே இருந்த சிவப்பு சட்டியை கண்டுக்காம போயிட்டாங்க, ஏன்னா அதுக்குள்ளார வெறும் உயிர் பொருள் எல்லாம் ஒண்ணு கிடையாது, அது வெறும் ஜடம் மட்டும்தான். அதனால அத ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இங்க இருப்புத்தன்மை உள்ள எல்லாமே பரம்பொருள் தான், உணர்வு பொருள் தான். எது இருக்குதோ அது வந்து பரம்பொருள். எது தன்னை இருக்கிறதா காட்டிக்குதோ அது வந்து பரம்பொருள். எது தன்னை இருப்பதா உணருதோ அது வந்து பரம்பொருள். எது வந்து தன்னோட இருப்பை அறியறதுக்கு இன்னொரு பொருளோட உதவியை தேடுறது கிடையாதோ அதுதான் பரம்பொருள். இப்ப வந்து நம்ம ஒரு அறையில அமர்ந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. மின்விளக்குள்ள அந்த அறையில எல்லா பொருளும் நமக்கு தெரியுது. எதிரில உட்கார்ந்துருக்கிற அவங்களையும் தெரியுது, அங்க உள்ள பொருட்களையும் தெரியுது. திடீர்னு மின்விளக்கு அணைஞ்சிடுது. இப்ப எதிரில இருக்கிறவங்களையும் நம்மளால பார்க்க முடியல, அறையில இருக்கிற பொருளையும் நம்மளால பார்க்க முடியல. எதையுமே பார்க்க முடியாத காரணத்தால என்ன வந்து நான் அறியாம இருக்கேனா? நான் இருக்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு வேற ஏதாவது துணையை தேடிட்டு இருக்கேனா? இங்க வந்து நானே இருப்புணர்வா இருக்கிறேன், நானே பரம்பொருளா இருப்புணர்வா இருக்குது. எதுவெல்லாம் இருப்பதா தெரியுதோ அது எல்லாம் பரம்பொருள் தான். ஏன்னா பரம்பொருளுக்கு மட்டும்தான் இருப்புத்தன்மை இருக்குது. பச்சை சட்டைங்கிறதால இது கைதி இல்லைன்னு விட்டுட்டா என்ன ஆயிடும்? ஜடத்தை தாங்கி இருக்கிறது ஒரு மெய்ப்பொருள் தான், பரம்பொருளே உணர்வு பொருள் தான். வெளியில ஜடத்தன்மையா தெரிகிறதுனால அது ஜட பொருள் கிடையாது. இப்ப கரும்புங்கிறது
அதோட இனிமையான சாரும் இனிமையில்லாத சக்கையும் சேர்ந்ததுதான். சாருங்கிறது பரம், சக்கைங்கிறது ஜடம். சக்கை இல்லாம சாறு மட்டும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து அது ஜடம்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கிடக்கூடாது. சக்கைன்னு சொல்லி அதை ஒதுக்கிடக்கூடாது. சக்கைன்னு தள்ளி விட்டோம்னா சாற்றையும் சேர்த்து நம்ம தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுது. அதனால பரம் வந்து ஜடத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஜடப்பொருளும் வந்து முக்கியத்துவம் உள்ளதாக தான் இருக்குது. அதனால ஜடமா இருக்கிறது வெறும் ஜடம் இல்லை, அது ஜட பிரம்மம், அது வந்து ஜட பரம்பொருள், அது வந்து ஜட உயிர்பொருள். நன்றி, வணக்கம்.